ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதான் உங்களுக்கு கேஷ், அதாவது என்னன்னு பார்த்தோம்னா மிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஷோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். மிஸ்ட்ரியான ஒரு படம் பார்க்கறதா இருக்கட்டும், மிஸ்ட்ரியான ஒரு கதை கேட்கறதா இருக்கட்டும், இப்படி மிஸ்ட்ரியான எல்லா விஷயமும் நமக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஆனால் மனிதன் எப்படி உருவானா அப்படின்றது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. சார்லஸ் டாவினோடைய கோட்பாட்டு படி மனிதன் குரங்குலேருந்து உருவானா அப்படின்றது சார்லஸ் டாவினோட தேரி. அப்படின்னா ஏன் குரங்குகள் மனிதனாக இப்பயே மாற மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்மளில் எல்லாருக்குமே வரும். என்னுடைய ஒரு கற்பனை கதை மாதிரி மனிதன் எப்படி உருவானா அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் யூடியூப்குள்ளே போய் என்னோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக என்னோட வீடியோ டேரெக்டாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சூப்பர், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதான் உங்களுக்கு கேஷ், அதாவது அப்படி வா, இதுக்கு தான் ஊருக்குள்ளே ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. மனிதன் எப்படி உருவானா அப்படின்ற என்னுடைய ஒரு கற்பனை கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பிரபஞ்சம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஒரு ரூம்குள்ளே போட்டுட்டு டோரை மூடிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா எப்படி இருட்டா எதுவுமே தெரியாமல் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், அதேமாதிரி தான் முதல்ல நம்ம பிரபஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் 14 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் பிக் பேங் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. இது மூலயமா தான் நம்ம இருக்கிற பிளானட்ஸாக இருக்கட்டும், ஸ்டார்ஸாக இருக்கட்டும், இந்த சோலார் சிஸ்டம், இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினமும் உருவாச்சு. இந்த பிக் பேங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு உயிரினம் உருவாயிருக்கும். ஆனால் மனிதன் முதல் உயிரினம் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் வருஷம் தான் மனிதன் உருவாகி இருக்கு. அப்படின்னா 14 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு உயிரினம் உருவாயிருக்கும். அந்த உயிரினம் அசுர ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். நம்ம 6 மில்லியன் வருஷம் தான் நம்ம பரிணாம உருவாகியே ஆகுது. 6 மில்லியன் வருஷத்துலேயே நம்ம இப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அப்படின்னா 14 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாழ்ந்த அந்த உயிரினம் எப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், அப்படி அந்த உயிரினம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள்லாம் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்றதுக்கான அடையாளத்தை குறிச்சிட்டு போகிறதா இருக்கட்டும், அவங்களுடைய அடையாளத்தை விட்டுட்டு போகிறதா இருக்கட்டும், கல்வெட்டில் செதுக்கிட்டு போகிறதா இருக்கும், இப்படி அவங்க வாழ்ந்தோம் அப்படின்றதுக்கான அது அடையாளத்தை விட்டுட்டு போவாங்க. அப்படி அந்த உயிரினம் நம்ம ஒரு உயிரினம் வாழ்ந்தோம் அப்படின்றதுக்கான அடையாளத்தை குறிக்கிறதுக்கோசம் நம்ம சோலார் சிஸ்டம் எல்லா யூனிவர்ஸில் இருக்கிற சோலார் சிஸ்டத்துலேயும் ஒரு பிளானட்ஸில் ஒரு உயிரினத்தை உருவாக்குறாங்க. அப்படி எல்லா யூனிவர்ஸ்லேயும் எல்லா சோலார் சிஸ்டத்துலேயும் ஒரு உயிரினத்தை உருவாக்குறாங்க. நம்ம சோலார் சிஸ்டம் உருவாகி 4.5 பில்லியன் வருஷம் ஆகுது. நம்ம சோலார் சிஸ்டம் உருவாகினதுக்கப்புறம் ஒரு பிளானட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும் போது நம்ம பூமியை அவங்க தேர்ந்தெடுக்கல, மார்ஸை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில் எல்லா வளங்களும் இருந்தது, ஆனால் நம்ம பூமியில் டைனோசர் அப்படின்ற ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம ஒரு உயிரினத்தை உருவாக்கணும்னா கண்டிப்பாக அந்த டைனோசர் அந்த உயிரினத்தை அழிச்சிரும் அப்படின்றதுக்காக மார்ஸில் அவங்களுடைய முதல் உயிரினத்தை உருவாக்குறாங்க. அதாவது மார்ஸில் இருந்த உயிரினத்தோடைய டிஎன்ஏல 1% டிஎன்ஏ இவங்களோட டிஎன்ஏவை செலுத்தி ஒரு புது உயிரினத்தை மார்ஸில் உருவாக்குறாங்க. நம்ம பூமியில் எப்படி முதல் உலக போர், 2nd உலக போர் அப்படின்னு நம்ம சண்டை போட்டுட்டுமோ, அதே மாதிரி மார்ஸில் ஒரு பெரிய ஒரு போர் ஒன்று நடக்குது. அந்த போர் மூலமா மார்ஸ்ல இருந்த மொத்த உயிரினமும் அழிஞ்சு போயிடுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவங்க மறுபடியும் அந்த ஒரு சோலார் சிஸ்டத்தில் நம்ம உயிரினத்தை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க வந்து பார்க்கும்பொழுது, அப்போதான் நம்ம பூமியில் ஆஸ்ட்ராய்ட்ஸ் விழுந்து பூமியில் இருந்த எல்லா டைனோசர்ஸும் அழிஞ்சு போயிடுச்சு. இந்த இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்ட அவங்க நம்ம பூமியில் இருக்கிற ஒரு உயிரினத்து மேலே அவங்களுடைய 1% டிஎன்ஏவை செலுத்தி ஒரு புது உயிரினத்தை உருவாக்குறாங்க. அதுதான் மனிதன். அதாவது மனிதனுடைய டிஎன்ஏ 99% சிம்பான்சியோட டிஎன்ஏவில் மேட்ச் ஆகுது. அப்படின்னா 1% எதோடைய டிஎன்ஏ, அதாவது ஏலியனுடைய டிஎன்ஏவாக இருக்கலாம், மனிதன் எப்படி உருவானா அப்படின்றது ஒரு பெரிய மிஸ்டியாக இருக்குது. ஆனால் சார்லஸ் டாவினுடைய தேரி படி மனிதன் குரங்குலேருந்து தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான், அது பாதி ரைட்டாக இருக்குது, ஆனால் பாதி ஒரு பெரிய மிஸ்டியாகவே இருக்குது. மனிதன் இப்படி தான் உருவாகியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஒரு தாட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கற்பனைகள் இருக்கும். அப்படி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுடைய தாட்ஸ், மனிதன் எப்படி உருவாகியிருப்பான், மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருப்பான் அப்படின்னு உங்களுடைய தாட்ஸ் அண்ட் உங்களுடைய கற்பனைகளை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். என்னதான் இருந்தாலும் வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் ரோட்டில் இருக்கிற ஒரு குண்டும் குழியும் மாரி தான், அங்கங்கே மேடு பள்ளங்கள் வரதான் செய்யும். அதை தான் கடந்து போகிறவன் தான் மனிதன். அதை விட்டுட்டு என்னடா வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறதை விட இந்த வாழ்க்கையாச்சும் நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பெருமைப்படுவோம். அண்டுதல் நான் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்குறேன். சனிங் அப்படின்னு சொல்லிப்பா, பாய்.